வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. என்னோட பாஸ்ட் லைஃபை, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த லைஃபை வந்து நான் திருப்பி வாழ்ந்து பார்க்க போகிறேன். கிட்டத்தட்ட டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எல்லாருமே சேர்ந்து, அதாவது நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான லைஃப்பை நான் வாழ்ந்திருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த லைஃப் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த லைஃப் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பாஸ்ட் லைஃப்பில் பமி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி இங்கே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அது, என்னோட பைக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கு தான் எனக்கும் பமிக்கும் எல்லாமே. நானும் பமியும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் தான் வந்து சுற்றுவோம். இந்த பைக்கை வந்து நான் இன்னுமே பத்திரமா வச்சிருக்கேன். மெயினாக வந்துட்டு இதை கொஞ்சம் அப்படி லைட்டாக ஆல்டர்லாம் பண்ணி பழைய பொருளெல்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் வாங்கி மாட்டி வீட்டில் வந்துட்டு ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பைக்கு இப்போத்துக்கு நான் ஃப்ரெண்டு வீட்டில் நிறுத்தி வச்சுருந்தேன். ஸோ திருப்பியும் அதை நான் இன்னைக்கு இந்த நாளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த மோதிரம். ஸோ இந்த மோதிரம் வந்துட்டு எப்போவுமே என் கையில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சில்வர் ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த டைமில் இந்த மோதிரம் வந்துட்டு என்கிட்ட இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வண்டியில் உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சாவி எல்லாம் உடஞ்சிருச்சு. நம்ம வேற ஒரு சாவி தான் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு, ஆக்சுவலாக சாவி இருக்குது, சாவி போட்டாலும் இந்த மாதிரி கலண்டு வரும். அந்த மாதிரி ஒரு வண்டி இது, ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் மாற்றுவேன். நம்மளோட ஒரு ஸ்பெஷலான ஒரு பொருள் இது இல்லை அப்படின்னா நாங்கள் இந்நேரம் இங்கே கிடையாது. அதுக்காகவே நான் இதை பத்திரமா வச்சுருக்கேன். ஏறி உட்காந்து போவோம். கரெக்டாக சொல்லணுன்னா 2016-2017 அந்த டைம்லலாம் வந்துட்டு இந்த ரோடு எங்களோட ரொம்ப பெரிய ஒரு மெயின் ரோடாக இருந்துச்சு. ஏன்னா அப்போது இது இந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடாக இருக்கும். பயங்கர ஸ்பீடாக அப்படியே போவேன், பமி இறக்கி விட்டுட்டு இந்த பாலத்துக்கு மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 9 மணிக்கு நான் கடையில் இருக்கணும், 9:15, 9:20 சில டைம் ஆயிரும். இப்போ அண்ணன் திட்டுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்பீடாக பயந்துகிட்டே போவேன். சில டைம் பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக்காக இருக்கும், சில டைம் வந்துட்டு மேபி வண்டி பஞ்சர் ஆகும், சில டைம் பார்த்திங்க அப்படின்னா வண்டி எப்படி நிற்குதுன்னே தெரியாது. இதோ இப்போ நிற்கிது பாருங்கள். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்து வண்டி எப்படியாவது நின்றோம். ஸோ நின்றுட்டோம் அப்படின்னா ஒரு 10-20 தடவை நம்ம அப்படியே கிக்கர் அடித்தோம் அப்படின்னா எப்படியும் ஒன்று ஸ்டார்ட் ஆயிரும், நம்மளை வந்துட்டு இந்த வண்டி கவுத்து விடவே விடாது. அந்தளவுக்கு வந்து லக்கியான ஒரு வண்டி. அப்படியே பஞ்சர் ஆனாலும் பஞ்சர் கடைக்கு முன்னாடி தான் போய் நிற்கும். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து கடையில் இங்கே முன்னாடி நிறுத்திட்டு சாவி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா சாவி பார்த்திங்க அப்படின்னா வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டி சாவி எடுத்துகிட்டு அப்படியே பயந்துட்டே பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக நடந்து அப்படியே போவேன். ஸோ எதாவது திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயப்படுவேன். அப்படியே ஹெல்மெட் இங்கே வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட்டாக அப்படியே உள்ளே போய் என்னோட வேலையை வந்துட்டு உள்ளே ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ஸோ நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக கடைக்குள்ளே நான் ஒரு 10 மணிக்கெலாம் என்ட்ரி ஆயிடுவேன் எப்போவுமே. யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30-10 என்ட்ரி ஆயிடுவேன். இன்றைக்கி நான் 12:00 வந்திருக்கேன். இதுவே நான் அப்போ 12:00 வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா வந்துட்டு திட்டிருப்பார். ஸோ என்னோடய அண்ணா மாதிரி தான் அவர் நான் 2-3 வீடியோஸ்லையும் காட்டியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்கும், வேலை வந்துட்டு எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் நான் இங்கே வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஐடி கம்பெனிஸ்லேயும் வேலை செஞ்சுருக்கேன். நம்ம அங்கே போய் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொன்னால் விடமாட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் இதை மட்டும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவொடனே நான் யூஸ்வலாக வந்துட்டு சாப்பிட்றத நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ காலையில் நானும் பாமையும் சாப்பிடாம தான் வீட்டிலேருந்து கிளம்புவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் காலையில் சாப்பிடல. இங்கே வந்தால் டீ வைப்பாங்க. இங்கேயே வந்துட்டு அந்த கடையில் இன்னொரு பிரான்ச் இருக்குது, அங்கே வந்துட்டு ஸ்டவ் இருக்குது, அந்த ஸ்டவ்லலாம் நான் டீ வைப்பாங்க. அந்த டீ காலையில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நாங்கள் குடிப்போம். அப்புறம் யாராச்சும் ஒருத்தங்க ஷேர் பண்ணி வடை வாங்குவாங்க. அந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக 12:00 ஆயிடுச்சு, அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறனால எல்லாத்துக்குமே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட ஐரா குட்டி பிறந்தப்போ இங்கே யாருக்குமே நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ நம்ம வந்துட்டு லஞ்ச் இன்றைக்கி நம்ம இங்கே எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். இங்கே ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலை எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். வாங்க போகலாம். எப்படி உள்ளெல்லாம் பூந்து தான் வரணும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ராக்காக இருக்கும், ரொம்ப ஒரு சின்ன பிளேஸு தான் நம்ம வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக ஒரு சைஸ் ஆஃப் போல்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணுவோம்ல, அதோட ஸ்க்ரூஸு, இதெல்லாம் பாக்ஸாகவும் வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் இருக்கிறப்போ ஆரம்பிச்சு, இதெல்லாமே வந்து நான் எழுதுனது சொன்ன மாதிரி. இதெல்லாம் வந்து நான் இங்கே இருக்கிறப்போ எழுதுனது, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் எழுதுனது. இது இந்த ரேக் மாட்டினது பார்த்தீங்கன்னா நான் தான். இங்கே உள்ளே ஃபுல்லாக ரேக் மாட்டினது நான் தான். இந்த பேர் என்ன, வெயிட் மிஷின். இதுக்கு கீழே வந்துட்டு ஒருத்தர் இருக்கார், ஓகேவா? ஆக்சுவலாக அவர் யாரும் அடிக்க மாட்டாங்க, மெதுவாக தூக்குவோம். கடிச்சு வைக்காமல் இருந்தால் சரி,
பாத்தீங்களா யாருனு? டீ 194 கிராம். இல்ல போயிச்சா ப்ரோ? அது அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. இதை தூக்கினதுனால -194 கிராமா போயிடுச்சு ப்ரோ. இதுக்குள்ளே இறங்கி ஓடிடுச்சு. அது கூட நீ பார்க்கல பார்த்தில. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையோட இவ தற்காலிக மேனேஜர் சார். ஓகே, இது எவ்வளோ பேக் பண்ணணும்? அப்படியே ஒரே ஒரு பின் மட்டும் அடிச்சு வச்சிருவாங்க. இதுக்குன்னா யாராவது 2 பீஸ் 3 பீஸ்லாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி கேட்குறப்போ எடுத்து கொடுத்துருவாங்க. ஏமணிக்கா அப்படித்தானே? எதில் சொல்லணும்? எதில் சொல்லணும்? எதில் சொல்லணும்? அதுக்கப்புறம் மறக்காமல் வந்துட்டு இந்த மார்க்கரை வச்சு இதில் எழுதிடணும். இல்லை அப்படின்னா தெரிஞ்சு வராது. உங்களுக்கு தெரியுமான்னு நான் பார்த்தேன். அதெல்லாம் அங்க வெச்சதே நான் தான். ஆ சரி பரவாயில்லை. ஓ என்ன இவ்ளோ கடக்குதீங்க? அதெல்லாம் எடுக்கணும். கொண்டா கொண்டா ஏறிக்க மேலே எடுத்து வந்துட்டே அங்க இருக்குதா தெரியல. சரி ஏறிக்க பாத்துக்கோ. ஓகே, நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க லேடர்லாம் போட முடியாது. லேடர் வந்துட்டு இங்க ரொம்ப கசகசன்னு இருக்கறனால என்ன பண்ணுவோம்னா ரேக்ல கால் வச்சு அப்படியே மேலே ஏறிடுவோம். இந்த மாதிரி வந்துட்டு எங்கக்கா எங்கேயுமே கால் வைக்க முடியல. நம்ம பாஸ்ட் லைஃப் ஷூட் பண்ண வந்து நம்ம பாஸ்ட் ஆகாம இருந்தா சரி. குடுக்கா எங்க வைக்கிறது? எங்க 10-60 இது 60 இங்க 10-50 பக்கத்துல வச்சு விட்டுரு. மண்டையில போட்டுருவேன். ஒரு நாளைக்குங்கக்கா இடமும் இல்ல கடைக்குள்ள. நீங்க எல்லாம் ஒரு மேனேஜர். யாராவது மண்டையில விழுந்துற போகுது. சரி ஓகே, அவ்வளவுதான் அடிக்க. வேற ஏதாவது அடுக்கறதுக்கு இல்லையா? வேற ஏதாவது ஏதாவது பேக் பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்க அடிமை. பேக்கிங் போடுறதா? வா பேக் பண்ணலாம், இறங்கிக்கோ. வேலை செய்யணும்ன்ற வேலை வாங்கிட்டு போடுறேன். லாஸ்ட் சம்பளம் உங்க சம்பளத்துல தான் நான் பிரிச்சு வாங்கிட்டு போவேன். சம்பளம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். இங்க இருக்குல்ல இந்த ராக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த ராக்கை கொண்டு வந்து இங்க செட் பண்ணோம். நானும் இங்க முஜின் ஒரு அண்ணா இருக்காரு. செட் பண்ணி இந்த மெட்டீரியல் எல்லாம் அப்போ ஏத்துனது தான். இன்னுமே அப்படியே இருக்கு. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அப்பவே போயிடாது. ரொம்ப லேட் ஆகி ஸ்டாக் எல்லாம் உள்ள ஸ்டாக் எப்பவுமே இங்க தங்கி ரொம்ப லேட் ஆகி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆன் த ஸ்பாட் டெய்லி டே பை டே பார்த்தீங்கன்னா தீர்ந்துட்டுருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்து அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த மூட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடுக்க வச்சது நான் தான். இந்த மாதிரிலாம் அட்டி இதை அட்டின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்கன்னா ஹைலைட்டடான விஷயம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, இங்க மேல இருந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சது நான் தான். இது இங்க பென்ல எழுதியிருக்கேன், என்னோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து எழுதியிருக்கேன். இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் வேற யாரும் எழுதியிருக்காங்க. நம்மளை பின்தொடர்ந்து வந்த யாரோ பாத்தீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த ஃபுல்லா வந்துட்டு என்னென்ன சைஸஸ் இங்க மேல இருக்கேன்னு சொல்லி தெரியாது, ஆனா நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக ஒட்டி வச்சது. இங்க அப்படியேதான் இங்க இருக்கு. ஆனால் என்னண்ணா என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு எந்த வேலையும் தர மாட்டேங்கிறாங்க. நானும் அதை பண்ணுங்க, அதுக்கு எதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் வந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிட்டு கிளம்புவோம். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக ஒரு வேலை வந்துருச்சு. என்னென்னா இந்த மூட்டையை வந்துட்டு பேக் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அக்கா. அங்கே ஒரு கவர் இருக்குது, அதில் வந்துட்டு பேக் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு எம்டி பாக்ஸு. இங்கே ஏதாவது பேக்கிங் பண்ணுவாங்கள்ல, இங்கே ஏதாவது மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி யாருக்காச்சும் அனுப்புவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்துட்டு ஒரு 25 கிலோ இருக்கும். இந்த மூட்டையோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 kg பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அப்போல்லாம் 25 கிலோ அசால்ட்டாக தூக்கும். இப்போ இந்த கை வலிக்குது, உள்ளே வந்துட்டு பிளேட் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெறும் இந்த மாதிரி பேக்கிங் மட்டும் கிடையாது, நான் மெயினாக எப்போதான் இதை பண்ணுவேன். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேலை இருக்கும். முன்னாடி வந்துட்டு நின்று அந்த லிஸ்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு போய் இங்கேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் முன்னாடி கொடுக்கணும். ஆனால் வந்துட்டு இப்போ நமக்கு அந்த எந்த வேலையும் தர மாட்டேங்கிறாங்க. இங்கே கத்தியை காணும், என் கத்தியை ஒழிச்சு வச்சுருவாங்க. ஏன்னா வந்துட்டு கத்தி காணாமல் போயிடும்ல, அதுக்காக எங்கேயா ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இருங்க கத்தி கேட்போம். ஓகே, கத்தி பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருச்சு. எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துருவோம். இதோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அலன் போல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது வந்துட்டு இந்த மிஷினரிஸு, அப்புறம் இந்த மெக்கட்ரானிக்ஸ் மிஷின்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஆட்டோமேஷனுக்கு, சில இடத்துல ஹைட்ராலிக்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருவீங்க. மெயினாக பைக்ஸில் வந்துட்டு இந்த ஹேண்ட்பேரில், அதுக்கப்புறமா இந்த இன்ஜினில், இன்ஜினை மாற்றுறதுக்கு அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே வந்த புதுசில் இது கிளாஸ் எல்லாம் நடத்துனாங்க. இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கு, ஏன்னா கம்ப்ளீட்டாக புதுசு. ஐ மீன் இங்கே வரது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருந்த பையன், இதுக்குள்ளே வந்து நம்ம கம்மியை வந்துட்டு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு நான் வந்தேன். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அதுதான் உண்மை. நம்மளோட கார்த்தினா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார், ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்தது. அதே மாதிரியும் ஹெல்ப்பும் பண்ணார். அவர் தான் வந்துட்டு கல்யாணத்துக்கு அமௌண்ட் முதல் கொண்டு கொடுத்தாரு. இது வந்துட்டு இது எவ்வளோ வெயிட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேக்கெட்க்கு வந்துட்டு ஒரு 300 பீஸ் போடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம 100 பீஸ் எண்ணி போட்டு x3 அப்படின்னு சொல்லி போடுவோம். ஆல்ரெடி அங்கே வந்துட்டு வெயிட் எழுதி வச்சுருக்காங்க. 2 கிலோ 274 கிராம் அது வந்துட்டு இந்த வெயிட் கரெக்டாக நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துடும். 300 பீஸு அப்ராக்சிமேட்டாக, ஒரு பீஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும், கம்மியாகலாம் போகாது. ஒரு பீஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, 2 கிலோ 278 கிராம். ஓகேவா, இந்த தூக்கி பேக் பண்ணி எழுதி வைக்கணும். ஆக்சுவலாக நான் முதல்ல வந்துட்டு இதுக்குள்ளே எப்போதும் வந்து இதெல்லாம் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நமக்கு வேறு வழி இல்லை, இங்கே தான் நிற்க வைக்கிறாங்க. உள்ளே வெளியே வேண்டான்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கும் இது எதாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. கொஞ்சம் கஸ்டமர்ஸ் போனதுக்கப்புறமா ஏதோ 1-2 கஸ்டமர்ஸ் நம்ம போய் அட்டன் பண்ணுவோம். ஓகேவா, பேக் பண்ணியாச்சு. இது மட்டும் பெயின் பண்ணால் போதும். ஓ, இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணணும். இங்கே இங்கே உள்ளே வந்துட்டு நம்ம பேக்கிங்க்கு யார் நிற்கிறாங்களோ அவங்க கை வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அதே வெயிட்டில் வந்துட்டு போட்டு பேக் பண்ணணும். அக்கா சொல்லிட்டு போயிருக்காங்க, வரதுக்குள்ளே போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா, சொல்லி போயிருக்குன்னா மணி மணிக்கா இதை வச்சு எடுப்பாங்க இல்லை? வருமா, வராது. நிறைய விஷயத்த நான் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பாக்கெட் வரும், 5 பாக்கெட் வரும்ல, 5 மேல வரும்.
நான் தக்காளி வச்சு போயிருக்கே. நீ ஒரு பெரிய ஸ்டாப்லர்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பின்னாவது அடிக்கணும். 2 பின்னெலாம் அடித்தா ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இரும்பு தானே இது. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. யூஸ்வலாக வந்து நான் ஃபஸ்ட் இங்கே இருக்கிறப்போ பேக் பண்ணி பயங்கரமாக வேலை செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாஸ்ட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பேன். அந்த ஞாபகத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா ஏன் இந்த லாஸ்ட் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் தான் வந்துட்டு கேமரா இல்லை, தூரத்தில் ஒரு கேமரா இருக்குது, அது அந்தளவுக்கு வியூ ஆகாதீங்க, யார் நிற்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோக்கும் தெரியாது. நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா உட்காந்து சைலண்ட்டாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண பார்க்கும். ஸோ பேக் பண்ணனால அதாவது இன்னும் ஒரு 5% தான் இது. யூஸ்வலாக எல்லாத்தோட கை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும், நம்ம அதுக்கெல்லாம் சங்கடமே படக்கூடாது. ஸோ சங்கடப்படாமல் நம்ம செய்கிற வேலையை வந்து நல்லபடியாக செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நம்மளை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடும். அந்த மாதிரி தான் என்ன விட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? சாப்பிட்றப்போ தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாகும். நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோ சீக்கிரம் போகாது. ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா தேய்ச்சி கலவரமாக இருக்கும். ஒரு வேளை நெயில்ஸ்குள்ளே ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக தேய்ச்சி கலவரம். ஆனால் ஒன்றும் ஆகாது. இத்தனை நாளாக இவங்களாம் இருக்காங்க, நானும் இங்கே இருந்திருக்கேன், ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணுவோம்ல, பேக் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் எப்போ அப்போ அப்புறம் தான் இப்போ தான் மக்கிட்டுருக்குல்ல, இங்கே தான் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா மக்கிட்டு இருக்கிறது வந்து தான் ஹேண்ட் வாஷ். சும்மா வந்துட்டு வேறு ஒரு கடை இருக்குது, நார்மலாக இங்கே தான் வாஷ் பண்ணுவோம். முதல்ல போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஓனர் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நாங்கள் இப்படி செட் பண்ணோம், மறைவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ லஞ்ச் டைமு. ஆக்சுவலாக இது மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா கரைக்குள்ள மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சைடு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே இப்போ பயங்கர கசகசன் இருக்கு, இங்கே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி வந்துட்டு 3 ஆச்சு. யூஸ்வலாக 2-3 மணிக்குள்ளே எப்படி வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சாப்பிடுவோம். எல்லாத்தையும் சாப்பிட வச்சு தான் ஓனர் சாப்பிடுவார், லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவார். இன்றைக்கி அப்போ அப்படியே கேட்டார், ஏன் நீ சாப்பிடலையான்னு சொல்லிட்டு, இல்லை அப்புறமா சாப்பிடுறதுன்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம நம்மளோட டீட்டுங்கிறனால எல்லாத்தையுமே வந்துட்டு இன்றைக்கி நம்ம பிரியாணி இங்கே வாங்கி கொடுத்தாச்சு. ஓகே, சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு இப்போ இனி ஒரு பிரான்ச் நான் முன்னாடி இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். அந்த பிரான்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டீ வைப்பாங்க. ஆக்சுவலாக முதல்ல வாங்கிட்டு இருந்தாங்க, எதுக்கு வாங்கிட்டு நம்மளே வச்சு சூப்பராக குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அப்போ பிளான் பண்ணது. ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது. 4-5 வருஷமாக இங்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ்வெல்லாம் இருக்குது, உள்ளே ஸ்டவ் வச்சுருப்பாங்க. இங்கே யாரோ ஒரு ஆள் ஒரு அக்கா இருக்காங்க, வெளியே வந்துட்டு அந்த அக்கா அங்கே நிற்கிறாங்க. அந்த அக்கா டீ வைப்பாங்க. டீ வச்சதுக்கப்புறமா இங்கேருந்து நான் இல்லைனா வேறு யாராச்சும் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ளாஸ்கில் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு குடிப்போம். ஸோ இன்றைக்கி டீ நம்ம இங்கே தான் வச்சு குடிக்க போகிறோம். இங்கே வந்துட்டு இந்த அக்கா வைக்கிற டீ வேறு லெவலில் இருக்கும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டீ, அதுக்கப்புறமா இஞ்சி லைட்டாக இந்த ஏலக்காய் இதெல்லாம் போடுவாங்க. டீ ஆகட்டும், ஏதோ சிம்மில் வைக்க சொல்லிட்டு போனாங்க. எப்படி சிம்மில் வைக்கிறது? இதுக்கு மேலே போக மாட்டேங்குது, 400 தானோ. ஓகே, ஆகட்டும். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் எடுக்கணும்னு, நான் இல்லை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி நினச்சது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்துட்டு இந்த லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன்லாம் வந்தனால அந்த கொரோனா அந்த லங்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சுல, அந்த டைம் வந்துட்டு நம்ம வெளியே போக வேண்டாம்
அப்படின்னு சொல்லி இந்த அது மூலமாக எனக்கு கடை இல்லாமலாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஓகே நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லி ட்ராப் பண்ணோம். பமி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பவும் நான் எடுக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிற ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் வேண்டாம் ரிஸ்க் எதுக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் இதில் வந்துட்டு காட்டுற விஷயங்கள் எல்லாமே நான் இருக்கிறப்போ, அதாவது நான் தனியாக இருக்கிறப்போ செஞ்ச விஷயங்கள் தான். நம்ம தலை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையா இடம் வந்துட்டு நம்ம பமிக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு 6 மணி வரைக்கும் வந்துட்டு நான் இங்கே இருப்பேன், 6 மணிக்கு அப்புறமா பமியும் வருவாள். ஸோ இதை வந்து நான் மேக்ஸிமம் நான் பார்ட் 2 பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பமி வந்துட்டு இந்த கடையில் முன்னாடி ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்துக்குவா. அந்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மறைவாக ஒரு இடம் இருக்கும், அங்கே பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துக்குவா. நைட்டு 9 மணிக்கு உட்காந்துக்குவா. அந்த மாதிரி பமிக்கும் வந்துட்டு ஒரு பெரிய பார்ட் இருக்குது. ஸோ பமி ஓரளவுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்ட் 2 அது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் பண்ணுறதுக்கு அப்போ நான் ட்ரை பண்ணுவேன். அதை நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த வீடியோவே எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லி தெரியல, ஏன்னா இது அந்தளவுக்கு நல்லா ஹைப்பான வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லி தெரியும். நான் ரொம்ப நாள் இது காட்டணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஓகே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா காட்டியாச்சு. அதை பண்ணலாமாங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணிடலாம். அக்கா வந்துட்டாங்க, வாங்க்கா வாங்க்கா, சீக்கிரமாக வச்சு விடுங்க, போங்க. ரேவதிக்கா போங்க போக்க வைக்கா வைக்கா. ஓகே ஸோ செமையாக பார்த்திங்க அப்படின்னா டீயெல்லாம் குடிச்சாச்சு. அடுத்ததான் வந்துட்டு புக்கிங் போகிறதுக்காக நம்ம மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு இந்த கேரளாக்கு, அதுக்கப்புறம் வேறு சில டிஸ்ட்ரிக்டெல்லாம் போகும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்துட்டு அந்த கடையில் வச்சு பேக் பண்ணுவோம். இது இந்த கடையில் எடுத்த மெட்டீரியல் அப்படிங்கிறனால ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாக் எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம பேக் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேக் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு கேஷுவல் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொன்றும் 6.5 கிலோ. இது எல்லாமே நம்ம ஒரு மூட்டை பேக் பண்ணோன்னே மினிமம் ஒரு 25-30 கிலோ வந்துடும். ஒரு மூட்டையோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25-30 கிலோ வரும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ள கோல்டு தான் இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 10 கிலோ வரும். ஆனால் நம்ம இப்படி எடுக்கிறப்போ கேஷுவலாக இருக்கும். இதெல்லாம் உள்ளே நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு 50 கிலோ அந்த மாதிரி ஆயிரும் மூட்டை. இதோ ஒரு 10 கிலோ வரும். அவ்வளோதான். இப்போ இந்த மூட்டையை வந்துட்டு அப்படியே நம்ம தைச்சு இது போய் இதில் போட்டுற வேண்டியதுதான். என்னது கொரியர் ஆஃபீஸ், இது எந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஊர் கொரியர் ஆஃபீஸ்லேயே போட்டுற வேண்டியதான். மணி 6 ஈவினிங் 6 ஆச்சு. இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்துட்டு ஒரு 8 மணிக்குள்ளே போக முடியும், இல்லைன்னா 9 ஆகிடும் லேட் ஆச்சு அப்படின்னா. உங்களுக்கு நான் ஒரு ஸ்க்ரூ காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு பேர் வந்துட்டு கிரப் ஸ்க்ரூ. இங்கே பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இது மேபி இந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, நார்மலாக இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதை வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த மிஷின்ஸ் எல்லாம் சுற்றும் இல்லை, சுற்றுற இடத்துல அப்புறம் பிளேடு போடுற இடத்துலலாம் வந்துட்டு பிளேடு சுற்றுற இடத்துலலாம் இந்த ஸ்க்ரூ உள்ளே வச்சு திருப்புவாங்க. அலங்கி ஆமாம் அலங்கி போட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா அலங்கி மாதிரி இருக்கும். அந்த மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே அலங்கியை போட்டு சுற்றி உள்ளே வச்சுருவாங்க. அப்போ நம்ம தொட்டு பார்க்குறப்போ ஃப்ளாட்டாக தான் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்க்ரூவோட ரேட் மட்டும் ஒரு 50 பைசா 90 பைசா வரும். இதோட ரேட் ஏன்னா அது SS இப்போ என்ன ரேட்டுன்னு சொல்லி தெரியல, நான் அப்பத்தோட ரேட் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு ரேட்டும் மாறும். சிலதெல்லாம் வந்துட்டு இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சிலதெல்லாம் சைனாலேருந்து கொண்டு வருவாங்க. என்ன மும்மரமாக இருக்கார் எல்லாத்தையும் காட்டிடணும்னு சொல்லிட்டு. சைஸ் பாரு எவ்வளோ சின்னது அடக்கான்னு. இதை விட சின்ன சைஸ் இப்போ காட்டினது. இங்கே பாருங்கள் மண்டையே இல்லாத ஸ்க்ரூ அப்படிம்பாங்க. இதை ப்ரொமோஷன் கஸ்டமர்ஸ் வந்துடுங்க இங்கே தானே. இதில் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டு, தப்பித்தவரி ஏதாவது ஒரு ஸ்க்ரூ அறுதுக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை 100 ஸ்க்ரூ 2 சைஸ் ஆஃப் 100 ஸ்க்ரூ மாறிடுச்சு அப்படின்னா பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்படுவோம் பிரிக்கிறதுக்கு. ஜஸ்ட் தென் ஸோ நம்ம ஹரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கால் பண்ணால், நிக்கி வந்துட்டு ஓவராக நொண்டி நொண்டி நடக்கிறாளாமா. நம்ம நாளைக்கு வேறு கேரளா போகிறோமா, அது அப்போ வந்துட்டு இன்றைக்கே போய் ஒரு டாக்டரை பார்த்தலாம். நிக்கி ஒரு டாக்டர் இங்கே தான் இருக்காங்க, கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. நம்ம கேரளா போயிட்டோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக டிலே ஆயிடும். அதனால வந்துட்டு ஒரு டைம் ஆச்சு, 6:30 இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து நிக்கி நம்ம காட்டாமல் இருந்து வச்சுக்கணும், ஓரம் நொண்டா ஆரம்பிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா நம்ம நாளைக்கு வேறு கேரளா போகணும். அதனால முதல்ல வந்துட்டு கையை கழுவிட்டு கிளம்புவோம். அந்த கடையில் போய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலாம். கிளம்பி போயிட்டு நம்ம நிக்கியை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அது இந்த வீடியோவில் நான் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ முதல்ல போய் கை கழுவணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் இருக்குது, நம்ம இதுக்குள்ளே போய் கழுவிக்கலாம். நம்ம கழுவிட்டு வரேன் ஓகேவா.